ஐயோ நாத்து நாத்து, இங்க வா நாத்து. என்னாச்சு என்ன, ஏதும் பிரச்சனையா? ஏன் மருமகளே, என்னாச்சு? அத்த எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தான் ஏதோ ஆயிருச்சு. ஐயோ அம்மா, உங்களுக்கு என்னாச்சு? நதிங் மருமகளே, நதிங். சோ அப்பா, ஒரு வழியா ஒன்னும் ஆகல போல. நானும் என்னாச்சோ ஏதாச்சும்னு பயந்து போயிட்டேன். எதுக்கு நீ, எதனால என்ன இப்படி கத்தி கத்தி கூப்பிட்டீங்க? பின் என்ன நாத்து, உங்க அம்மா ஓ ஓன்னு அழுதுகிட்டே ஆடின மாதிரி இருந்துச்சு. என்ன மருமகளே சொல்ற, நான் அழுதுகிட்டே ஆடினா? ஆமாத்த, என் காதுல அப்படிதான் விழுந்துச்சு. நீங்க எப்பத்த சரியா இருந்திருக்கீங்க, உங்களை பத்தி சரியா நினைக்க. நீங்க எப்பவும் தப்பா தானே இருக்கீங்க, அதனாலதான் நான் தப்பா நினைச்சிருப்பேன். ஏம்மா மருமகளே, இந்த வக்கன பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. நீ வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அது தெரியாம தான் நானும் அண்ணியும் குழம்பி போய் இருக்கோம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நான் இங்கிலீஷ்ல பாடிக்கிட்டு இருந்தேன். என்னது, இங்கிலீஷ்ல பாடிக்கிட்டு இருந்தீங்க? ஆமா, எனக்கு கொஞ்சம் சேடா இருந்துச்சா, அதான் இங்கிலீஷ்ல சோகமா ஒரு பாட்டு பாடுவோம்னு பாடிக்கிட்டு இருந்தேன். அது என்னமா இங்கிலீஷ்ல சோக பாட்டு? இப்படி இங்கிலீஷ் பேசினா விடிஞ்சிரு வெள்ளிக்கிழமை சந்தை. நானா ஏத்த, இப்படி கஷ்டப்பட்டு கண்டிப்பா நீங்க இங்கிலீஷ்ல பாடித்தான் ஆகணுமா? ஆமா மருமகளே, ஆமா, அது ஒரு பெரிய கதை. நான் இப்ப இங்கிலீஷ் கத்துக்கிட்டுதான் ஆகணும். அண்ணி ஏதோ கதையா? நீ நாமளும் உட்காந்து கேப்போமா? ஐயா வேண்டாம் நாத்து, உங்க அம்மாவோட கதை எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும். இது ஏன் கதை இல்ல, நான் இங்கிலீஷ் எதுக்காக கத்துக்க போறேன்ற எங்க தாத்தாவோட கதை. அது என்னமா கதை? எனக்கு தெரியாத தாத்தா கதை சொல்லுமா, சொல்லு. ஏம்மா இதுவரைக்கும் நீ எதை சொன்னதே இல்லையம்மா. நீ இதுவரைக்கும் கேட்டதே இல்ல, அதான் சொன்னதே இல்ல. இரு இப்ப சொல்றேன். நீ உட்கார்ந்து சாவகாசமா கதையை கேப்போம், உட்காருங்க. அது சரி, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் வீட்டுல வேலை இல்ல, உட்காந்து கதை பேசலாம். வீட்டுல சமைக்கிறதுல இருந்து தொடக்கிற வரைக்கும் நான் தானே பாக்குறேன். எனக்கு கதையை வேண்டாம், கழுதை வேண்டாம். அதெல்லாம் முடியாது மருமகளே, நான் ஏன் இங்கிலீஷ் கத்துக்கிறேன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் நீ இனிமேல் என்ன கத்துக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். நீங்க தாராளமா கத்துக்கங்க, வேலையும் இல்ல சோழையும் இல்ல, வெட்டியாதான் இருக்கீங்க. கதை கத்து இங்கிலீஷ் கத்துக்கோங்க, இல்ல பிரெஞ்சு பிரான்சி என்ன வேணாலும் கத்துக்கிட்டு வாங்க. எனக்கு என்ன, பேசி ஏன் உயிரை மட்டும் எடுக்காம இருந்தா சரி. அண்ணி இருங்க, நீ கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறமா போய் வேலை பார்த்துக்கலாம். சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க உங்க கதையை கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க சொந்த கதையும் சோக கதையும் கேக்குறதுக்கு நான் உட்கார்ந்துருக்கேன்ல, அதான் காத்து இந்த பக்கமா வீசுது. சரி நீ சரியா சொன்னாத்து? சரிதா, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? தாத்தா லெட்டர் கொடுத்ததை ஒருத்தன் பார்த்து அந்த வெள்ளக்கார ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க பாத்துக்க. அச்சோ போச்சே, அப்புறம் தாத்தா கதை என்னாச்சு? நிறைய படைவீரர்கள் எல்லாம் வந்து தாத்தாவை முற்றுகையிட்டு, ஆமா லெட்டர் கொடுத்தது நீதானே அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்க, அதுக்கு தாத்தா என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? பேந்த பேந்த முழிச்சாரு. என்ன ஆண்டி சொல்றீங்க, ஏன் பேந்த பேந்த முழிச்சாரு? இங்கிலீஷ் நாட்டு ராஜா மட்டும் இல்ல, அங்க வந்த அத்தனை பேரும் எங்க தாத்தா கிட்ட இங்கிலீஷ்ல இல்ல பேசினாங்க, அதான் பேந்த பேந்த முடிச்சாரு. ஐயோ போச்சா, மத்தவங்க எல்லாம் பார்த்து இங்கிலீஷ்ல பேசுறதே புரியல, இதே எங்கடா இங்கிலீஷ்ல எழுதி லெட்டர் கொடுத்துருக்க போறான் அப்படின்னு சொல்லி எங்க தாத்தாவை போனா போட்டுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த லெட்டர் கொடுத்த பொண்ணோட புருஷன் என்ன பண்ணாப்ல? இங்கிலீஷ்ல பேசினாலே புரியல, இதே எங்க ஐ லவ் யூ இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்துருக்க போறான் அப்படின்னு நினைச்சு லெட்டரை கசைக்கு போட்டு தாத்தா முஞ்சில காரி துப்பிட்டு போயிட்டான். அப்படி இல்லங்கத்த, நீங்க சொல்ற விதம் காமெடியா இருந்துச்சுங்கத்த. அன்னைக்கு முடிவு பண்ணாரு எங்க தாத்தா, நாம இங்கிலீஷ கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா போய் அந்த இங்கிலீஷ் நாட்டு ராணிய கரெக்ட் பண்ணுவோம்னு. அப்ப கூட அடுத்தவங்க கொண்டாடியே பாப்பாரு நம்ம தாத்தா, அப்படிதானமா? எப்படி அடி இங்கிலீஷ கத்துக்கணும்னு முடிவு பண்ணாருல? சரிங்கத்த, கடைசியில இங்கிலீஷ் கத்துக்கிட்டாரா இல்லையா அதை சொல்லுங்க. அப்படியே கத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள எங்க தாத்தா மண்டைய போட்டாரு.
என்ன ஆண்டி திடீர்னு டல் ஆயிட்டீங்க? மருமகளே, ஒரே தலை வலிச்சிங்கா இருக்கு, ஒரே எரிச்சலிங்கா இருக்கு. என்னது தலை வலிச்சிங்கி எரிச்சலிங்கா? இது கூட உனக்கு புரியல ஆண்டி. உன்னை போய் காலேஜ்ல போய் படிக்க வச்ச மாதிரி என்ன சொல்லணும்? தலை வலிச்சிங்கன்னா தலை அதிகமா வலிக்குதுன்னு அர்த்தம், எரிச்சலிங்கன்னா ரொம்ப எரிச்சலா இருக்குதுன்னு அர்த்தம். பாத்தீங்களா அண்ணி, எங்க அம்மா பேசுறத எங்க அம்மா பேசுற இங்கிலீஷ் கரெக்ட், நான் பேசுறது தப்பா. என்னது நான் கூட உன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆயி போச்சோன்னு நினைச்சேன். அவளாம் குத்துக்கல்ல மாதிரி நல்லா தான் இருக்கா. மர்மோளே, எங்க இங்கிலீஷ் டீச்சர் சொல்லிருக்காங்க, இப்படியே நான் பேசணும்னா இன்னும் ரெண்டு வாரத்துல இங்கிலீஷ் கத்துக்கிடுவேனா? மர்மோளே, நாத்து நாத்து இங்க வா நாத்து. சொல்லுங்க மைனி. ஏன் நாத்து, ரெண்டு வாரத்துல இங்கிலீஷ் கத்துக்கிட்டு உங்க அம்மா வெளிநாட்டுக்கா போக போறாங்க? எப்படினாலும் பக்கத்து கடையில போய் கடுவு பாக்கெட்டும் மாவு பாக்கெட்டும் தான் வாங்க போறாங்க, அதுக்கு எதுக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும்? சரியா சொன்னீங்க நீ. மர்மோளே, தோசைக்கு இங்கிலீஷ்ல என்னது? அத்தை இது கூட தெரியாதா, தோசா? பாக்கலாம். இதுல எங்க இருக்கு இங்கிலீஷ்? ஒன் ஆ சரி, மில்க் கிவ். ஐயோ ஐயோ, நீயும் இங்கிலீஷும். நாத்தி, இதுக்கு மேலே நான் இந்த இங்கிலீஷை கேட்டேன்னா எனக்கு நான் படிச்ச இங்கிலீஷே மறந்து போயிடும். நாத்து வா, ஓடிடலாம். அதுவும் சரிதான், நீ சின்ன வயசுல இருந்து நான் கத்துக்கிட்ட இங்கிலீஷ் எனக்கே மறந்து போச்சு. எங்க அம்மா கூட சேர்ந்து தலை வலிச்சிங் எரிச்சலா இருக்கீங்க இப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கும். பிறவே சரியா போச்சு, வா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன மர்மோளே, எங்க போறீங்க? ரெண்டு பேரும் இங்க கொஞ்சம் இருங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஐயோ அத்தை, வேணாத்த. அம்மா, இதுவரைக்கும் இங்கிலீஷ்ல எந்த டவுட்டும் இல்ல, உன் கூட பேசினா நாங்க பேசுறது இங்கிலீஷானே எங்களுக்கு டவுட் ஆயிரும். டாடா பாய், எங்களை விட்டுருமா? எப்பா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல என் மாமியார் சேர்ந்தாலும் சேர்ந்தாங்க, எங்களுக்கு இங்கிலீஷே மறந்துடும் போல. அண்ணி, எங்க அம்மாவை திருத்த முடியாது. நாளைக்கு அந்த இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க டீச்சர் வருவாங்களா, அவங்களுக்கு பேசாம காஃபில வெச வச்சிரலாமா? ஏனாத்து, டீச்சருக்கு வெச வச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பலாம் பாக்கியா? அண்ணி, இந்த டீச்சர் சாவலனா எங்க அம்மா இங்கிலீஷ் பேசியே நம்ம ரெண்டுத்தையும் கொண்டுருவாங்க, பரவாயில்லையா? சரி சரி, பேசாம வெசத்தை வச்சிட வேண்டியதான். ஐ வாக் இங்கிலீஷ், டாக் இங்கிலீஷ், ஸ்லீப் இங்கிலீஷ், இங்கிலீஷ் ஆல் இங்கிலீஷ். ஐ ராணி, ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். फ्रेंड्स, உங்களுக்கு யாருக்காச்சும் இங்கிலீஷ்ல பேசற டவுட் இருந்துச்சுனா என் மாமியார்ட்ட வந்து கத்துக்கோங்க. फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. फ्रेंड्स, நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு சில நேம் இப்ப நம்ம பார்க்கலாம். பூரணி, பாக்கியலட்சுமி, செந்தில் குமார், சத்யா, சேர்மன் ராஜா, ஷோபா. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் பெர்னார்ட் ஷா விண்ணரசிக்கு வந்து 5th வெட்டிங் அனிவர்சரி, ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. அப்புறம் தங்கமாரி, துரை, ஜிஎஸ், அஸ்வின், ரமா, பிரியா, ஸ்வேதா, கவிநிலவே, லக்ஷ்மிபதி, ஸ்ரீஜா, காயத்ரி, பாத்திமா, செல்வம், தமிழ் செல்வம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.